வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியான குர்கன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க பசங்களுக்குள்ள பாகுபாடு எல்லாம் பார்த்தா என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு சொல்ற படம் தான் இந்த படம் இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்ப்ளனேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட சீனே ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டாங்க இங்க இருக்க நபரோட பேரு சிங் அப்படின்றது பெரிய ரியல் எஸ்டேட் ஏஜென்டா இருப்பாரு இவரோட பொண்ணு இவ்வளவு நாள் ஃபாரின்ல படிச்சிருப்பாங்க இப்பதான் திரும்பி வந்திருக்காங்க இந்த பொண்ணோட பேரு பிரீத் அப்படின்றது பொண்ண பாத்தோன்னா சிங்கம் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறது பொண்ணு மட்டும் வரல சோஃபின்ற ஃப்ரெண்டு கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சிங்குக்கு ஒரு பையன் இருப்பாரு அவரோட பேரு நிக்கி அப்படின்றது நிக்கியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு அப்பதான் பிரீத் இருக்காங்கல்ல அண்ணனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க நிக்கியோட ஒரு ஃப்ரெண்டு பேரு சித்தார்த் அப்படின்றது அந்த சித்தார்த்து தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கான் ஆனா நிக்கிக்கு தங்கச்சியை சுத்தமா பிடிக்காத போல எதுக்காக அவகிட்ட பேசிட்டு இருக்க அவ ஒன்னும் என்னோட தங்கச்சி கிடையாது அப்படின்ற கோவமா பேசிட்டு இருக்கான் இவன் இந்த மாதிரி சொன்னதை அப்பா கேட்டுருவாரு பின்னாடி வந்து ஒரு பொருளை வச்சு மண்டிலேயே அடிக்கிறது எதுக்காக இந்த மாதிரி பேசின அப்படின்ற மாதிரி பையனை போட்டு திட்டுறது நீ வாமான்ற மாதிரி பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி இங்க இருந்து கூட்டு போறது இதெல்லாம் ஈரன் கூட வந்த அந்த சோஃபின்ற பொண்ணை மேல இருந்து கவனிக்கிறாங்க இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காண்டிருக்காங்க நிக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த சோஃபியை புடிச்சிருக்க போல நடுவுல நடுவுல அவங்களை பார்த்துட்டு இருக்காரு இந்த சோஃபியும் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப நிக்கியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நிக்கி இருக்காரு பாத்தீங்களா அப்பாவோட ஒரு இடத்துல ஜிம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு அதுக்காக அப்பா கிட்ட அடி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு ஆனா அப்பா இருக்காருல்ல நீ ஒண்ணும் ஆரம்பிச்சு கிழிக்கலாம் தேவையில்ல என் பொண்ணுக்கு தான் நான் அந்த இடத்த தரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு என் பையனை நம்பி இவரு தர மாட்டாருன்னா பையன் இதுக்கு முன்னாடி எதுவுமே ஒருபடியா பண்ணிருக்க மாட்டான் நல்லா படின்னு சொன்னேன் படிப்புல சொதப்பிட்ட என் வேலையை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னேன் அந்த வேலையிலையும் சொதப்பிட்ட இப்ப ஜிம் ஆரம்பிச்சு மட்டும் நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அந்த ஜிம் பேப்பரை கிழிச்சு போட்டுறது இதெல்லாம் பாக்குற நிக்கி பயங்கரமா ஃபீல் பண்றாரு அந்த இடத்த தங்கச்சிக்கு வேற தருவன்னு சொல்லிட்டாருல இதனால தங்கச்சி மேல இன்னும் கோபம் அதிகமாகுது நிக்கிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க ஒருத்தர் பேரு சித்தார்த்தை இன்னொருத்தரோட பேரு குரு அப்படின்றது மூணு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல பாருக்கு போயிட்டு இருக்காங்க குருவை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் எல்லாம் கெட்டுவாரு இப்ப நிக்கி இருக்காருல ஷேவாக்கு ஐம்பது ரன் அடிப்பாருன்னு பெட்டி கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி குருவம் பெட் கெட்டிடுறது அந்த பெட்ல நிக்கி ஜெயிச்சிடுறது அதனால இவருக்கு நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருது நாலு லட்ச ரூபாய் கிடைச்சது இல்ல அதனால திரும்பி பெட் கட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது சேவாக்கு நூறு அடிப்பருன்னு பெட் கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்றது இப்ப குருவும் கால் பண்ணி பாக்குறான் பெட்டு கட்டணும்னா ஒரு கோடி ரூபாய்க்கு தான் கட்டணும் மாதிரி கேட்கறாங்க இதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் ஒரு கோடி ரூபாய் கூட பரவாயில்ல பெட் கெட்டுன்ற மாதிரி நிக்கியே சொல்றது இதனால இவங்களும் பெட் கட்டிடுறாங்க இது பெரிய அமௌண்ட்ல எந்த அடிப்படையில நான் ஓகே பண்றது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறது அப்ப நிக்கி போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு நான் சிங்கோட பையன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஓஹோ அவரோட பையனா சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாருமே பாருக்கு போறதுக்காக வந்துடுறாங்க இவங்க கிட்ட டிக்கெட் இருக்காது சித்தார்த் டிக்கெட்ட வாங்குறதுக்காக போறாரு எப்படியாவது பேசி உஷார் பண்ணிடலாம் நினைக்கிறாரு ஆனா என்ன பேசினாலும் சரி இவங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது இதனால சித்தார்த்தம் சோகமா வந்து குரு கிட்ட சொல்றாரு குரு இருக்காருல சேவாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரன்ல அவுட் ஆயிட்டாரு பெட்ல தோத்துட்டோம் அப்படின்ற சொல்லிட்டாரு எது தோத்துட்டுமா அப்ப நிக்கி சம்ம டென்ஷன்ல இருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படியே கட் பண்ணி நமக்கு நிக்கியை காட்டுறாங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அங்க ஆனந்தன் ஒரு பையனும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்திருக்காரு அடுத்து நான் தான் வாசிக்க போறேன் உள்ள வந்து கேளுங்க அப்படின்ற அந்த ஆனந்தன் நார்மலா சொல்லிட்டாரு ஆனா நிக்கி கோவத்துல இருக்கறதுனால அந்த ஆனந்த லாக் பண்ணிடுறாரு இவனை தூக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்லிட்டாரு இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல ஆனந்தை இவங்க மிரட்டி நிக்க வச்சிருந்தாங்க இந்த இடத்துல எங்களுக்காக வாசிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இவங்க ரவுடிங்க மாதிரி இருக்காங்கல்ல அதனால ஆனந்தம் பயப்படுறது இவங்களுக்காக இந்த இடத்துல மியூசிக் எல்லாம் பிளே பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு இவங்க ஒரு கோடி ரூபாய் இப்ப தோத்து அதை பத்தி சொல்றாங்க அதே மாதிரி அப்பா ஜிம் ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அதை பத்தி இந்த ஆனந்த கிட்ட புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த ட்ரக் எடுன்னு சொல்றாங்க அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஆனந்தம் சொல்றாரு நீ எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி ட்ரக் எல்லாம் எடுக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி நிக்கி சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு கட்டுறாங்க சின்ன வயசுல இருந்தே அப்பா இவர்கிட்ட ரூடாவே நடந்துட்டு இருந்திருப்பாரு ஏன் அப்படின்றது இவருக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது பிரீத் இருக்காங்க பாத்தீங்களா ஆர்கிடெக்ட் படிப்பு தான் முடிச்சிருப்பாங்க உனக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் அப்பா ரெடி பண்ணி தந்துடுறேன் இந்த இடத்துல இருந்து வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு அப்பா இந்த இடம் எனக்கு வேணாம்ப்பா அண்ணன் கேட்ட மாதிரி ஜிம்மே நீங்க ஆரம்பிக்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இடத்தை யாருக்கு தரணும்னு எனக்கு நல்லா தெரியுமா இந்த இடம் உங்ககிட்ட இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்பா சொல்றேன்ல கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதனால பிரீத்தம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க அப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டர் இருப்பாரு அந்த மினிஸ்டர் புதுசா ஒரு சிட்டி மாதிரியான இடத்த தொடங்கணும்னு நினைக்கிறாரு அது ஒரு ப்ராஜெக்டா தான் இருக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கான ஆர்கிடெக்ட் வேலை இருக்குல்ல அதெல்லாம் என்னோட பொண்ணு கிட்டே மாதிரி சரி அதே மாதிரி சிங் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு எல்லாம் கூட பாத்துருவாரு அந்த மாப்பிள்ளை இருக்காருல பிரீத்த பாத்து பேசறதுக்காக வந்திருக்காரு ஆனா பிரீத்தி இப்ப வேலையா மாதிரி அவாய்ட் பண்ணிடுவாங்க பிரீத்த பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா உடன்பாடு கிடையாது இதை பத்தி எல்லாம் சோஃபி

இடத்துக்கு எனக்கு காசு வந்திருக்கணும் ஆனா இன்னும் வரல அப்படின்ற பாரி பீட்டர் சொல்றாரு பீட்டர் தான் இந்த பெட்டிங் எல்லாம் நடத்துற நபரா இருப்பாரு இப்பதைக்கு என்கிட்ட காசு இல்ல சீக்கிரமா காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டாரு நீ அவரோட பையன் உன்கிட்ட காசு இல்லைன்னா நம்ப சொல்றியான்னு கேக்குறாரு நான் தான் சொல்றேன்ல என்கிட்ட இப்பதிகே காசு இல்ல ஒரு வாரத்துக்குள்ள உங்களோட காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்ப சரி உன்னோட ஃப்ரெண்டை கூட்டு போ அப்படின்ற மாதிரி இந்த பீட்டர் சொல்லிறாரு இப்போ எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு பாருக்கு வந்திருக்காங்க சோஃபிக்கு நிக்கிய புடிச்சிருக்க போல இப்போ நிக்கிக்கு பக்கத்துல வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடலாமான்னு கேக்குறாங்க நிக்கியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போய் டான்ஸ் ஆடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் தங்கச்சியும் கவனிக்கிறாங்க பரவாயில்ல ரெண்டு பேருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்கன்னு நினைக்கிறாங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு பையன் இந்த சோஃபியை இடிச்சுக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் பாக்குற நிக்கி டென்ஷன் ஆயிடறது ஏன்டா அவளை இடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்கிறது ஏன் சண்டை போடுற நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இவங்களும் கண்ட்ரோல் பண்றாங்க இவரை நிறுத்தவே மாட்டுறாரு இவங்க கோச்சுக்கிட்ட கிளம்புறாங்க கோச்சுட்டு கிளம்பாத நான் சண்டை போட மாட்டேன் இப்பவா டான்ஸ் ஆடலான்னு கூப்பிடுறது இந்த மாதிரி சண்டை போடுறவங்களே எனக்கு பிடிக்காது என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி கோவமா சோபியும் கிளம்பி போறாங்க இவர் சண்டை போட்டதெல்லாம் தங்கச்சி கவனிச்சாங்கல்ல கவலைப்படாத இது அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க நீ சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ என்னைக்குமே நீ என்னோட தங்கச்சியா மாறிட மாட்டேன் ஏன்னா நீ தத்தெடுக்கப்பட்டவதா அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றது சோஃபி கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம் தான் வந்திருப்பாங்க ஆனா இவர் பண்ண விஷயத்தினால உடனே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா கிளம்பிடுறாங்க சோஃபி போனதை நிக்கியால ஏத்துக்கவே முடில இப்ப ஒரு விலை மாதம் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு ஆனா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காது என்ன எதுவுமே பண்ண மாட்டேன்னு அவங்க கேக்குறாங்க இவரு சோஃபியோட போட்டோவா அவங்களோட மூஞ்சு கிட்ட வைக்கிறாரு அவங்க கிட்ட ரொம்ப ரூடா நந்துக்கறது ஏன் இந்த மாதிரிலாம் நந்துட்டு இருக்க நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி அவங்களும் கோவப்பட்டு இவரை விட்டு விலகி போறாங்க இப்ப இவரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வராது அந்த ஒரு கொடியை நம்ம எப்படி தெரியுமா சேர்க்க போறோம் என் தங்கச்சியை கடத்தி அது மூலியமா சேர்க்க போறோம்னு சொல்லிட்டாரு இதை கேட்கிற குரு ஓகேன்னு ஏத்துக்கிறாரு ஆனா சித்தார்த்த பொறுத்ததையும் தங்கச்சிய ஓரளவுக்கு பிடிக்கும் அதனால இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நான் முடிவு பண்ணிட்டேன் பண்ண தான் போறோம் அப்படின்ற மாதிரி நிக்கியம் சொல்லிடுறாரு என்னோட அங்கிள் வீட்டில் அவளை மறைய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு பிரீத்துக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமா விருப்பம் இல்ல அதை பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என் கிட்ட சொன்னதா அப்பா கிட்ட சொல்லிடறது அப்பாவோட முடிவுக்கு எதிரா யாராவது பேசினா எவ்வளவு கோப்படுவார்னு உனக்கு தெரியும்ல சொல்லுறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பீட்டர்னு ஒரு நபரை இவங்க பார்த்தாங்க பாத்தீங்களா அந்த பீட்டர் கிட்ட பண்டின்னு ஒருத்தன் வேலை பார்ப்பான் அவன் கடத்தல் வேலை எல்லாம் ஓரளவுக்கு பண்ணுவான் இப்ப குரு தான் இந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா வேலையை முடிச்சிருவான் நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி நிக்கி ஏத்துக்கிறது இப்ப குருவும் பக்கத்துல போய் அந்த நபர்கிட்ட பேசுறாரு அவர் டீலுக்கு ஏத்துக்கிறாரு அந்த பொண்ணோட போட்டோவை வாங்கிக்கிறாரு பிரீத்து தானே அந்த இடத்துக்கான டிசைனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு இவங்க வேலையை முடிச்சிடுறாங்க இந்த சமயம் பண்டி இருக்கான் பாத்தீங்களா கொசு மருந்து அடிக்க வந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறான் அப்பன்னு பார்த்து வெளியே இருக்க ஃப்ரெண்ட் இருக்கிறதுல இந்த இடத்துல கரண்டை கட் பண்ணிடுறது இப்ப மருந்து அடிக்க வந்த பண்டி இருக்கான் பாத்தீங்களா இந்த பிளான் எங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்கிறான் இந்த ஊர்ல தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் நார்மலா அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா நான் ஜென்ரேட்டர் ஆன் பண்றதுக்காக போறேன் மேடம் அப்படின்ற மாதிரி இங்கிருந்து கிளம்பி போயிடுறது இவன் இருக்கா பாத்தீங்களா வேர்க்கிறதுனால கர்ச்சிஃப் எடுத்து முகத்தை தொடக்கலாம்னு நினைக்கிறான் அப்ப பேக்கெட்ல வச்சிருந்தா இவங்களோட போட்டோ வெளியே வந்து விழுந்துருது

இவங்க ரெண்டு பேருமே வேகமா கீழே இறங்கி வந்துடுறாங்க திரும்பி கார்லயே படுக்க போட்டுறாரு இப்ப வேலை கொஞ்சம் பெருசாயிடுச்சு அதனால பண்டி வண்டி கோவப்படுறது பேசின காசை விட எனக்கு அதிகமா தர அப்படின்ற மாதிரி கழுத்த நெறிக்கிறது எதுக்கு கழுத்தெல்லாம் எல்லாம் நெறிக்கிற இப்பதைக்கு இந்த காசை வச்சுக்கோ நான் எக்ஸ்ட்ரா காசும் தரேன்னு சொல்லிட்டாரு இப்ப நிக்கிக்கு கால் பண்ணி அவன் எக்ஸ்ட்ரா காசு கேக்குறான்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி என்னோட அங்கிள் இடத்துல அங்கிள் இருக்காரு என்ன பண்றதுன்னு கேட்கறாரு இந்த இடத்துல போய் வையின்ற மாதிரி இவரு ஒரு இடத்த சொல்றாரு என்ன இடம்ன்றது நமக்கு தெரியல இந்த இடத்துல இருக்க குருவா சரின்னு ஏத்துக்கிறாரு இப்ப திரும்பி கார் ஏத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது டோலில ஒரு நபர் பிரச்சனை பண்றாரு அது காசு தரமாட்டேன்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு டிராபிக்ல ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்குல்ல இதனால டென்ஷன் ஆன என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறான் அப்ப கார்ல இருக்க நபரு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறது பண்டியோட காதலியும் காயம் பட்டுறோம் பண்டியும் காயப்பட்ட மாதிரி உக்காண்டிருக்காது நியாயமா குரு காரை நிறுத்தி இந்த பண்டியை கூட்டு போனோம்ல ஆனா இந்த பண்டிக்கு காசு தரது மிச்சம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற இவரும் காரை எடுத்துட்டு கிளம்புறது இதெல்லாம் பார்த்து பண்டி கோவப்படுறான் இப்ப அப்ப இருக்காரு பாத்தீங்களா தூங்கிட்டு இருக்க நிக்கிய ரூம்ல இருந்து வர வச்சிரு நீ சமீபமா யார்கிட்டயே அதை பிரச்சனை பண்ணியான்னு கேக்குறது அதெல்லாம் பண்ணலப்பா எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் புரியாத மாதிரி கேக்குறது அம்மா இருக்காங்கல்ல உன்னோட தங்கச்சியை இருக்காங்கடா மூணு கோடி ரூபாய் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னமா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கா வர மாதிரிலாம் நடிச்சிட்டு அப்பா உங்க கண்ணை மட்டும் தாங்க தங்கச்சியை யார் தூக்கி இருந்தாலும் சரி நான் போய் காப்பாத்தி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்டயே ஒரு நடிப்பை போடுறது இப்பதான் பிரீத்த நம்பர்ல இருந்து கால் வருது பிரீத்து கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பா கிட்ட போனை தராங்க பிரீத்து தான் பேசுறாங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் அட்டன் பண்ணி பேசுறது ஆனா எதிர் அந்த பண்டி பேசுறான் உன் பொண்ணு இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா அஞ்சு லட்சம் ரூபா தா உன்னோட பொண்ணை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பண்டி சொல்றான் வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் கேக்கறதுனால இவரால நம்ப முடியல உண்மையிலேயே என்னோட பொண்ணு தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கறது வேணா வேற வெட்டி அனுப்புவா அப்படின்ற மாதிரி பண்டி பதிலுக்கு சொல்றான் இதனால இந்த சைட்ல இவரு ஷாக் ஆயிடுறது உனக்கான காசை நான் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றது முதல்ல ஒருத்தன் மூணு கோடி கேட்டான் இப்போ ஒருத்தான் அஞ்சு லட்சம் ரூபாய் கேக்குறான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி அப்பவும் தலையில கையை வச்சிருந்தது பிளான் எங்க சொதப்புச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நிக்கையும் யோசிச்சுட்டு இருக்கான் அப்பக்கு கோபின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாரு அவர்கிட்ட பேசலான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க நான் கால் பண்ணா எடுக்க மாட்டான் நீ கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதனால அம்மாவும் கோபிக்கு கால் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை உடனே நீ வீட்டுக்கு வாழ்ற மாதிரி சொல்லிட்டாங்க கோபியா சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு இங்கே ஒரு ஃபிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க சிங்கும் கோபியும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க சிங்குக்கு பறந்த ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருது அதை புதைக்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அப்படி புதைக்கும் போது அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல அல உயிரோட தான் இருக்குன்ற மாதிரி கோபி சொல்றாரு உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல வறுமையில் இருக்கேன் என்னால வளர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் புதைச்சிருந்தாரு இதெல்லாம் பாக்குற கோபியும் இந்த இடத்துல பயங்கரமா அப்செட் ஆகுறாரு ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுனால கோபிய சிங்கம் கட்டிப்பிடிக்கிறாரு பிடிக்கிறாரு நடந்திருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு கோபி இருக்காருல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டவங்க கிட்ட நம்ம காசை தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருவேளை தங்கச்சி மூணு கோடி ரூபாய் கேட்டவங்க கிட்ட இருந்தா என்ன பண்றது அப்படின்ற பரி நிக்கியும் இந்த இடத்துல கேட்கிறாரு போன் யார்கிட்ட இருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டவங்கிட்ட தான இருக்கு அதனால கிட்ட காசை தான் புத்தி செலுத்தணும் அப்படின்னு கோபி சொல்றாரு அதே மாதிரி இங்க இருக்க வாட்ச்மேன லாக் பண்ணி தான் அவன் போயிருக்கான் வாட்ச்மேன் கிட்ட இவர் விசாரிக்கிறாரு கொசு மருந்து அடிக்கிற கெட்டப்ல தான் அவன் வந்தான் தூக்கிட்டு போயிட்டான் அவன் அடையாளம் இப்படிதான் இருந்தது அப்படின்னு பார்த்தி சொல்றாரு அந்த பண்டி இருக்கான் பாத்தீங்களா ஒரு குப்பை கிழங்குல தான் காசை வைக்க சொல்லிருப்பான் நிக்கியும் காரை விட்டு இறங்கி காசை வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு அப்ப சிங் இருக்கார்ல என் பையன் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு என் பையன் மட்டும் என்னோட பொண்ணை கூடாது அப்படி கடத்தி நான் விட மாட்டேன் அப்படின்ற கோபி கிட்ட சொல்றாரு குரு பிரீத்த எங்க கூட்டு வந்திருக்காரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலா இவங்களுக்கு ஆனந்த்னு ஒரு பையன் பழகுனான் பாத்தீங்களா அவனோட வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு யார் இந்த பொண்ணு அப்படின்ற பாருமா ஆனந்த் கேட்கிறாரு நீ முதல்ல டிரெஸ் எல்லாம் கலட்டு அப்படின்ற இவர் வற்புறுத்தி ட்ரெஸ்ஸை கழட்ட வைக்கிறாரு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் படுன்னு சொல்லிட்டு இவர வேற வழி இல்லாம பிரீத்துக்கு பக்கத்துல வந்து படுக்கிறது இந்த குரு இருக்கா பாத்தீங்களா நிறைய போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் நிக்கியும் சொன்ன இடத்துல பேக் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த பண்டி வருவானா அப்படின்ற மாதிரி இருந்து கோபியும் கவனிச்சிட்டு இருக்காரு அப்ப பண்டி இருக்கா பாத்தீங்களா வேற வழியா அந்த காசு எடுத்துட்டு பைக்ல கிளம்பி போறான் இத பாக்குற இவரம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கற மாதிரி தரத்திட்டு போறாரு ஆனா அவன் ஆட்டம் கம்ச்சி தப்பிச்சிடுறான் பண்டி பீட்டர் கிட்ட வேல பார்த்தவன் நான் சொன்னேன் பாத்தீங்களா பண்டி சுடப்பட்டத நியூஸ்ல காமிச்சிட்டு இருக்காங்க பண்டி சுடப்பட்டிருக்கானா அப்படிங்கற இந்த பீட்டரும் ஷாக்லாம் ஆயிட்டு

பொண்ணு வேற யாரு கூடயோ படுத்திருக்க மாதிரி தான் போட்டோ அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க அப்ப நிக்கி இருக்காருல அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லமா வேற ஒரு பையனை லவ் பண்றதா என் கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சிங்கம் கோவமா போனை வாங்கி போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்காரு அப்ப மூணு கோடி கேட்டவங்க கிட்ட தான் பொண்ணு இருக்கா அவங்க கிட்ட காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு நான் போய் காசை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்றாரு அதெல்லாம் வேணாம் நான் போய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கோபி சொல்றாரு கோபி எப்படியாவது என்னோட பொண்ணோட வான்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க குரு சொன்ன இடத்துக்கு கோபி கார்ல போயிட்டு இருக்காரு இங்க ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க எப்பதான் என்னோட லைஃப்ப நல்லபடியா மாறும் அப்படின்ற மாதிரி சிங்கம் ஒரு ஜோஷியர் கிட்ட கேட்கறாரு உனக்கு ஒரு பொண்ணு பிறப்பா அவன் மூலியமா தான் லைஃபே மாறும்ன்ற மாதிரி இந்த ஜோஷியர் சொல்றாரு பொண்ணு இறந்து போய் தான் பிறந்தா அவளை நான் புதச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு ஒரு பெண் குழந்தையால் தான் உன்னோட லைஃபே மாறும்னு ஜாதகத்துல இருக்கு அதனால ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு சிங்கோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு அதே சமயம் இந்த ஜோஷியர் இருக்காருல்ல சிங்கோட பையனை பாக்குறாரு இந்த பையனால்தான் உனக்கு நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு இவங்க கிட்ட கவனமாவே இருன்ற மாதிரி சொல்றது இதனால்தான் பையனை அடிக்கடி இவர் திட்டிக்கிட்டே இருப்பாரு சிங்கம் ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்துறாரு அந்த பெண் குழந்தை தான் பிரீத்து அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்ப கதை பிரசென்ட்டுக்கு வந்துருது கோபியா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்கறாரு குரு வரவே மாட்டான் கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப பிரீத்து திரும்பி கண்ணை முடிச்சிடுறாங்க எதுக்காக என்ன கடத்தி இருக்கேன்னு கேக்குறாங்க நான் உங்களை கடத்தல வேற யாரோ தான் கடத்தினாங்க சும்மா பாத்துக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் என்ன அடிக்க வந்தீங்கல்ல அதனால்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு பார்த்து யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது நீங்க இதை மாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி கண்ணை மறைச்ச மாதிரி மாட்டி விட்டுறது அதுக்கப்புறம் தான் கதவை திறக்கிறது நிக்கியும் சித்தார்த்தம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்களாலயும் குருவை ரீச் பண்ண முடியல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க குரு இங்கேயும் வரலன்ற மாதிரி ஆனந்த சொல்லிட்டு இருக்காரு இப்ப தங்கச்சி டிரெஸ் மாத்தி இருக்கிறத கவனிக்கிறாரு நீ எதுக்காக என்னோட தங்கச்சிக்கு ட்ரெஸ்ஸை மாத்தணு கேக்குறது எது உன்னோட தங்கச்சியா அப்ப தங்கச்சி தான் கடத்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஆனந்த ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்களும் கேட்கறாங்கல்ல தான் இல்ல சம்மந்தப்பட்டிருக்கான்றது தெரிஞ்சிருது பீட்டர் தான் குருவை இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்பதான் குருவை மயக்கத்துல இருந்து எழுப்பி விடுறாங்க குருவ எதுக்காக என்ன தூக்குனீங்க அப்படின்ற பாத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு என் ஆளு பண்டி வச்சு நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பீட்டர் கேக்குறாரு இது என்ன போட்டோஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி இவர் எடுத்த போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கான காசை ரெடி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணோம் நிக்கிக்கு மட்டும் கால் பண்ண விடுங்கன்ற மாதிரி இவர் கேட்கறாரு அதெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லிடுறாரு அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து இவங்க குருவை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா குருவை இவங்களால சுத்தமா ரீச் பண்ணவே முடியல போன கோபி கிட்ட இருந்து தகவல் வரல கிட்ட இருந்து எதுக்கு தகவல் வரல அப்படின்ற பாரு அம்மாவும் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்பா கொஞ்சம் அப்செட்டா உக்காந்துருக்காரு அப்பதான் மினிஸ்டர் இருக்காருல நம்ம வேட்டையாட போகலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறது மினிஸ்டர் சொல்றத சிங்கால மறுக்க முடியாது அதனால பையனை கூட்டிட்டு வேட்டையாடுறதுக்காக கிளம்பிடுறாரு இப்ப ஒரு காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க மினிஸ்டர் இருக்கார்ல பக்கத்துல போய் வேட்டையாடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு நீங்க போங்க நான் கார்லயே இருக்குன்ற மாதிரி சிங்க சொல்றாரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிளம்புறாங்க இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க மினிஸ்டரும் சிங்க பார்த்து பேசுறதுக்காக வராது இந்த இடம் ஓம் பேர்ல தானே இருக்கு எனக்கு தந்துரு மூணு மடங்கு வேலை அதிகமா தரேன் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லிட்டாரு இது என் பேர்ல இல்ல என் அண்ணன் பேர்ல தான் இருக்குன்ற மாதிரி சிங்கம் சொல்லிட்டாரு சரி உன்னோட அண்ணன் பேசி பாரு உனக்கு கமிஷனா பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டாரு இதனால சிங்கம் சரின்ற மாதிரி சந்தோஷமா ஏத்துக்கிறாரு இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க மினிஸ்டரும் நிக்கி கிட்ட பேச ஆரம்பிக்கிறது உன் அப்பாக்கு வயசு ரொம்ப அதிகமாயிருச்சு இதுக்கப்புறம் அவரால் எனக்கு வேலை பார்க்க முடியாது இதுக்கப்புறம் நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் சரிதானு கேட்கறது நீங்க வாய்ப்பு தந்தா கண்டிப்பா பண்ணுவேன் நிக்கி சொல்றது கவலைப்படாத இதுக்கப்புறம் எனக்காக நீதான் வேலை பார்க்கப் போறேன்னு சொல்றது சிங்கு பெண் குழந்தைய ஒரு இடத்துல புதைச்சு வச்சாரு பாத்தீங்களா அந்த இடத்த சோகமா பாத்துட்டு இருக்காரு இங்க ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க சிங்கு இருக்காரு பாத்தீங்களா அண்ணனை பாக்குறதுக்காக வந்துடுறது இதுல சைன போடுங்க இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காசை தருறது இந்த காசுக்கு இடத்த தருவனா முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அண்ணனும் அடிச்சு துரத்துறது இதனால சிங்க செம்மையாது மூலமா மிரட்டணும் அப்படின்ற மாதிரி கோபியை கூட்டு வந்துடுறது மிரட்டுறதுக்கு வந்தவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேஜ்ல அண்ணன கொடூரமா சாவடிச்சிடுறது இதை வந்த கோபி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு என்னடா சாவடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறது இதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிருப்பேரு கோபியை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ல ஆட்கள் இருப்பாங்க இந்த அடையாளத்துல இருக்கவன கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்க அப்படின்ற சொல்லியிருப்பாரு கண்டுபிடிச்சிட்டோம் வாங்கன்ற பதவி சொல்றாங்க போலீஸ்ங்க இருக்காங்கல்ல பண்டியை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க இவரும் பண்டியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு யார் சொல்லி இத பண்ண ஒழுங்கா சொல்லு அப்படின்ற பார்த்தி கேட்கறது இவங்க சொல்லிதான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி பண்டி சொல்லிடுறான் கோபியம் பாருக்கு வந்து பீட்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு அதே சமயம் அந்த இடத்துல இருக்க குரு மூலியமா நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்படியே கட் பண்ணி நமக்கு சிங்க காட்டுறாங்க இப்ப சிங்க இருக்காருல்ல அன்னைக்கு நான் குழந்தைய புதைக்க போனேன் ஆனா குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு அது தெரிஞ்சும் நான் புதைச்சேன் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்காரு இதை கேக்குற வைஃப் லைட்டா ஆகுறாங்க ஆனா மேற்கொண்டு ஹஸ்பண்ட பார்த்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் குருவ தேடின கேப்ல வீட்டுக்குள்ள இருந்த ரெண்டு பேர் காணாம போயிடுறாங்க இதை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே டென்ஷன்ல இருக்காங்க அப்பதான் இந்த இடத்துக்கு அப்பாவும் கோபியும் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க நீங்க தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிக்கி பண்ணிடுறாரு அவர் கையில இருக்க கண்ணை பிடிங்கி அவரையே ஷூட் பண்ணிடுறாரு இப்ப கோபி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இதெல்லாம் பாக்குற அப்பா இந்த இடத்துல ஷாக் ஷாக்காயிர இப்ப பையன் கிட்ட கண் இருக்குல்ல கண்ணை கீழே போடு அப்படின்னு சிங்கு சொல்றாரு ஆனா பையன் கண்ணை கீழ போட மாட்டான் அப்பாவே பண்ண ஆரம்பிக்கிறான் பிரீத்தம் ஆனந்தும் சேர்ந்த மாதிரி பஸ்ல வந்துட்டு இருக்காங்க அப்ப கிட்ட ஒருத்தன் தப்பானது ட்ரை பண்றான் கோவப்பட்ட பிரீத் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாரும் முன்னாடியும் அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க பஸ் நிறுத்துங்க இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க உங்களை எந்த இடத்துல நான் டிராப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆனந்தி கேக்குறது போனை மட்டும் தான் என்னோட அண்ணனுக்கு கால் பண்ணோம் அப்படின்ற வரி சொல்லாங்க அண்ணனுக்கா அப்படின்ற பார்த்த தயங்கிக்கிட்டே தான் இவரு போனை எடுத்து தர்றாரு இவங்க இருக்காங்கல்ல அண்ணனுக்கு கால் பண்றாங்க நான் இந்த பகுதியில தான் இருக்கேன் வந்து என்ன கூட்டு போ அப்படின்ற வர சொல்றாங்க கார்ல பிரெண்ட்ஸ் மூணு பேர் மட்டும் தான் இருக்காங்க சிங்க கொலை பண்ணிட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல தங்கச்சி கால் பண்ணாங்கல்ல அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற வரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரையும் கார்ல ஏத்திக்கிறாங்க இப்ப அஞ்சு பேருமே சேர்ந்த மாதிரி தான் கார்ல போயிட்டு இருக்காங்க பிரீத்தை பொறுத்த வரைக்கும் சித்தார்த்த கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிருப்பாங்க நீ கூட இந்த பிளான்ல எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கல்ல அப்படின்ற மாதிரி சித்தார்த்த போட்டு இருக்காங்க அதுக்கு ஆனந்த் இருக்காருல்ல அவனை திட்டி என்ன ஆக போகுது உன் அண்ணனை சொன்னோம் அண்ணனே இந்த காரியத்தை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்றாரு பரவாயில்லடா இப்பதான் நீ ஆம்பளை மாதிரி பேசியிருக்க அப்படின்ற மாதிரி அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா அவனை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு நீ என்னோட தங்கச்சின்னு சொன்னல இவ ஒன்னும் என்னோட தங்கச்சி கிடையாது குப்பையில இருந்து எடுக்கப்பட்டவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் குப்பையில இருந்து எடுக்கப்பட்டவதான் ஆனா நீ குப்பை அப்படின்ற தங்கச்சி பதிலுக்கு சொல்றாங்க இதெல்லாம் கோவப்பட்ட நிக்கி இருக்காரு பார்த்தீங்களா கன் எடுத்து சடனா பக்கத்துல இருக்க ஆனந்த ஷூட் பண்ணிடுறாரு இதை பார்த்து தங்கச்சி ஷாக்கா வராங்க அதே மாதிரி நிக்கி இருக்காரு பாத்தீங்களா காரை ரொம்ப இடகுடமா ஓட்டுறாரு இப்ப ஒரு மலை பகுதியில இருந்து உருள்ற மாதிரி வேணும்ட்டே காரை கவுத்திடுறாரு இப்ப கார்ல இருந்து ஒவ்வொருத்தரா வெளிய வந்துட்டு இருக்காங்க முதல்ல நிக்கி வெளியே வர்றது அதுக்கப்புறம் நிக்கியோட ரெண்டு வெளியே வராங்க இன்னும் தங்கச்சி வெளியே வர முடியாம தான் இருக்காங்க கஷ்டப்பட்டு வெளியே வரலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பாத்து கார் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா சருவ ஆரம்பிக்குது தங்கச்சி தண்ணிக்குள்ள விழுற மாதிரி போயிட்டு இருக்காங்க சித்தார்த்தம் தங்கச்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு ஆனா இந்த நிக்கி இருக்காரு பாத்தீங்களா நீ ஒன்னும் காப்பாத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி தடுக்கிறாரு இப்ப கார் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு தங்கச்சியும் தண்ணியில மூழ்கிட்டு இருக்காங்க சித்தார்த்தை இவர் காப்பாற்ற விட மாட்டுறாரு இதை நினைச்சு சித்தார்த்தம் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு தான் அந்த பகுதியில இருந்து காரை வெளியே எடுக்கிறாங்க பிரீத்து பார்த்தா இறந்து போயிடுறாங்க பிரீத்து ஊர்ல இருந்து வரும்போது எல்லாருக்குமே கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க எந்த தப்புமே பண்ணாத பிரீத்தி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க நிக்கி இருக்காருல்ல அப்பாவை சாவடிச்சிருக்க மாட்டாரு அப்பாவால அசைய முடியாத மாதிரி மாத்திருப்பாரு அப்பாவை பாத்துக்கிற பொறுப்பை சித்தார்த்து கிட்ட தந்துடுறாரு சித்தார்த்தும் இவன் பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சு பயங்கரமா உள்ளுக்குள்ள டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு இப்ப அந்த ஓப்பனிங் பங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது பிரீத்தி இறந்து போனதை நினைச்சு அம்மா சோகமா உக்காண்டிருக்காங்க இவரு பங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறது இப்ப மினிஸ்டருக்கு ஆளினால் நான் தான் நீங்க எதனோ கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் இருக்காரு அப்ப சட்டுன்னு அம்மா வச்சிருக்க கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணிடுறாங்க இவர்தான் பிரீத்தோட சாவுக்கு காரணம் அப்படின்றது அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் இப்படி பண்ணிடுறாங்க மேற்கொண்டு அம்மாக்கு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் காட்டாமையே நமக்கு படத்தை முடிச்சிருந்தாங்க உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும்